அந்த ப்ராஃபிட்டை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ கேபிட்டல் நம்ம எதை ஆட் பண்ணுவோம், ப்ராஃபிட்டு, கெயின், அப்புறம் இன்கம். இன்கம்னா எதை சொல்றேன், நான் கேஷை கமிஷனா இல்ல இன்ட்ரெஸ்டா டிவிடெண்டா ரிசீவ் பண்ணது தான் நான் இன்கம் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ், எக்ஸ்பென்சஸ்னா இது ரெண்ட் பே பண்றது, சேலரி பே பண்றது, வேஜஸ் பே பண்றது, இன்சூரன்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட், ஸ்டேஷனரி, இதெல்லாம் நம்ம பே பண்ணி பர்ச்சேஸ் பண்றது. அப்ப வந்து கூட்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்றதும் நமக்கு எக்ஸ்பென்சஸ் தானே அப்படின்னு சொல்றீங்க. ஓகேவா, கூட்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்றோம்னா அதுக்கு பதிலாக நமக்கு ஸ்டாக் உள்ள வந்துருது. இப்ப சேலரி பே பண்றோம்னா நம்ம சேலரி மட்டும்தான் பே பண்றோம், அதுக்கு பதிலாக உள்ள நமக்கு எதுவும் பிசினஸ் உள்ள வரல. ஓகேவா, அப்ப எக்ஸ்பென்சஸ்க்கும் உங்களுக்கு அந்த பர்ச்சேஸ் பண்றதுக்கும் சேல் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். இல்ல பாத்தீங்கன்னா ரெண்ட்டை பே பண்ணிருக்கோம், இப்ப ரெண்ட்டை பே பண்ணிருக்கோம்னா பிசினஸ் விட்டு கேஷ் மட்டும் தான் வெளியில போயிருக்கு, அதுக்கு பதிலா நமக்கு வேற எதுவுமே உள்ள வரல. ஓகேவா, அப்ப இது எக்ஸ்பென்சஸ், இதை நம்ம கேபிட்டல்ல லெஸ் பண்ணிக்கிறோம். இப்ப இதே நம்ம ஸ்டாக்க பர்ச்சேஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும், கேஷ் வெளியில போகும், ஸ்டாக் உள்ள வந்துடும் இல்லையா. அப்ப அதை நம்ம கேபிட்டல்ல எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப எக்ஸ்பென்சஸ்னா இது கேஷ் மட்டும் தான் வெளியில போகும், திரும்ப நமக்கு ரிட்டர்ன் எதுவும் வரல. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நம்ம எக்ஸ்பென்சஸ் சொல்லிட்டு கேபிட்டல்ல லெஸ் பண்ணுவோம். இந்த டிரான்சாக்ஷன் பாருங்க, டெபாசிட்டட் கேஷ் இன் டு பேங்க். இப்ப கேஷ் எடுத்துட்டு போயிட்டு பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கோம். இது ரொம்ப சிம்பிள், பேங்க் அப்படின்ற காலம ஓபன் பண்ணிக்கணும். கேஷா போயிட்டு நமக்கு பேங்கா உள்ள வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ நமக்கு இது அசெட் சைட்லயே முடிஞ்சிடும், நமக்கு கேஷும் அசெட் தான், பேங்க்கும் அசெட் தான். அப்ப என்ன பண்ணோம், கேஷ்ல லெஸ் பண்ணிக்கணும், பேங்க்ல ஆட் பண்ணிக்கணும். இப்ப இதே நமக்கு இன்னொரு டிரான்சாக்ஷன் பாருங்க, கேஷ் வித்ட்ரா ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆபீஸ் யூஸ். அப்படின்னா என்ன, பேங்க்ல இருந்து கேஷ் எடுத்து இங்க ஆபீஸ்ல வச்சுட்டு இருந்திருக்கோம். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம இங்க பாருங்க பேங்க்ல மைனஸ் பண்ணிருக்கோம், இங்க கேஷ்ல ஆட் பண்ணிருக்கோம். அதாவது என்ன பண்ணிருக்கோம்னா, பேங்க்ல இருந்து கேஷ் எடுத்து ஆபீஸ் யூஸ்க்காக வச்சுட்டு இருந்திருக்கோம். ஆபீஸ் யூஸ்க்காக நம்ம எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல வச்சுக்க மாட்டோம், கண்டிப்பா பிசினஸ்ல வைப்போம். அப்ப பிசினஸ்ல இருக்க கேஷ் இன் ஹேண்ட்ல அது கண்டிப்பா ஆட் ஆகும், 3000. புரியுதா, நம்ம கேஷ் எடுத்துட்டு போயிட்டு பேங்க்ல டெபாசிட் பண்ணோம்னா கேஷ்ல மைனஸ் பண்ணோம், பேங்க்ல ஆட் பண்ணணும். பேங்க்ல இருந்து கேஷ் எடுத்துட்டு வந்து பிசினஸ்ல வச்சோம்னா பேங்க்ல மைனஸ் பண்ணோம், கேஷ்ல ஆட் பண்ணணும். அடுத்து பாரோட் லோன் ஃப்ரம் பேங்க். ஓகேவா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் டிரான்சாக்ஷன். நம்ம பேங்க்ல இருந்து லோன் வாங்கியிருக்கோம். ஓகேவா, நமக்கு பேங்க்ல லோன் கொடுக்குறாங்கன்னா பேங்க்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, நமக்கு கேஷா கொடுக்க மாட்டாங்க, நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லயே கிரெடிட் பண்ணி விட்டுருவாங்க. அப்ப நம்ம லோன்னா என்னது, கடன், நம்ம திரும்ப எப்படியோ பே பண்ணணும். இப்போ நம்ம பேங்க்ல லோன் வாங்கினோம்னா ஒரு சைடு நமக்கு அசட்டா பேங்க் காலம்ல நமக்கு உள்ள வரும். அப்ப பேங்க்ல என்ன பண்ணிருப்போம், பேங்க் காலம்ல அந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணிக்கணும். நம்ம பேங்க் காலம்ல 25,000 ஆட் பண்ணிருக்கேன், ஏன்னா எனக்கு பேங்க் என்ன பண்ணுவாங்க, கேஷா கொடுக்க மாட்டாங்க, நம்ம பேங்க் அக்கௌண்ட்லயே கிரெடிட் பண்ணிடுவாங்க, 25,000 ஆட் பண்ணிருக்கேன். அடுத்து நான் அந்த லோனை எப்படியோ திரும்ப பே பண்ணியே ஆகணும் கண்டிப்பா. ஸோ அது எனக்கு கடன், கடன்னா என்ன சொன்னிக்கா, லயாபிலிட்டிக்கு கீழே பேங்க் லோன் அப்படின்ற காலம் ஓபன் பண்ணிருக்கேன், எனக்கு 25,000 கடன் இருக்கு, அதனால கடனை நான் ஆட் பண்ணிருக்கேன். அடுத்து கேஷ் வித்ட்ரா ஃபார் பர்சனல் யூஸ். பர்சனல் யூஸ்னா நம்ம டிராயிங்னு சொல்வோம். பர்சனல் யூஸ்க்காக ப்ரொப்ரேட்டர் நமக்கு பிசினஸ்ல இருந்து கேஷ் எடுக்கிறாரு அப்படின்னா பிசினஸை பொறுத்த வரைக்கும் அது லாஸ் மாதிரி தான், நமக்கு திரும்ப வராது, எந்த பிரயோஜனமே இல்லாம போன கேஷ் அது. ஓகேவா, அப்ப கேஷ் எடுத்திருக்காருன்னா என்ன பண்ணணும், நம்ம இப்ப கேஷ் வித்ட்ரான்னு கொடுத்திருந்தா அவர் கேஷ் தான் எடுத்திருக்காருன்னு அர்த்தம். வித்ட்ரானா நம்ம பேங்க்ல இருந்து எடுத்திருக்கோம், ஏடிஎம்ல இருந்து எடுத்திருக்கோன்றது கிடையாது. ஒருவேளை பேங்க்ல இருந்து ஏடிஎம்ல இருந்து எடுத்தா ஃப்ரம் பேங்க், ஃப்ரம் ஏடிஎம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா, இப்ப கேஷ் தான் எடுத்திருக்காரு, அப்ப என்ன பண்ணும், கேஷ்ல மைனஸ் பண்ணிக்கணும், இதுவும் நமக்கு லாஸ் மாதிரி தான், அதனால என்ன பண்ணும், கேபிட்டல்ல மைனஸ் பண்ணிடணும். அடுத்து பேமெண்ட் மேட் டு ரமணி இன் ஃபுல் செட்டில்மெண்ட். இப்ப ஃபுல் செட்டில்மெண்ட்டா நம்ம ரமணிக்கு பே பண்ணிருக்கோம், ரமணி கிட்ட இருந்து ஆல்ரெடி நம்ம கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணிருந்தோம். இப்ப ஃபுல் செட்டில்மெண்ட் வேர்ட் அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பா அதுல டிஸ்கவுண்ட் இருக்கும், அது அக்கௌண்டிங் இக்குவேஷன் இல்ல, ஜேர்னலா இருந்தாலும் சரி, எந்த சம்மா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அதுல டிஸ்கவுண்ட் இருக்கும். இப்ப 7,000 பே பண்ண வேண்டியவங்களுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், 6,900 தான் பே பண்ணிருக்கோம். இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் வரும்போது நம்ம கேஷா பே பண்ணிருக்கோம், எவ்வளவு பே பண்ணிருக்கோம், 6,900 தான் பே பண்ணிருக்கோம். சோ அந்த 6,900 கேஷ்ல இருந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து ரமணி, ரமணிய கிரெடிட்டாஸ் அப்படின்ற காலம்ல நம்ம போட்டு வச்சிருந்தோம் ரமணிய, அவங்களுக்கு நம்ம 7,000 பே பண்ண வேண்டியது இருக்கு. ஃபுல் செட்டில்மெண்ட் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு நம்ம அவங்களுக்கு எவ்வளவு தரணுமோ அந்த அமௌண்ட்டை டோட்டலாவே நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணி இங்க நம்ம ஜீரோ ஆக்கிடலாம். ஓகேவா, 7,000 தரணும், நம்ம 6,900 கொடுத்துருக்கோம், இருந்தாலும் என்ன பண்ணோம், அவங்க அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம், எவ்வளவு தரணுமோ அவ்வளவு அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும்.
பேலன்ஸ் வந்து 100 ரூபீஸ் இருக்கு இல்லையா அது நமக்கு என்னது प्रॉफिट ஏன் प्रॉफिट 7000 தர வேண்டிய ஒருத்தங்களுக்கு நம்ம வெறும் 6900 தான் கொடுத்துருக்கோம் அப்ப அந்த 100 ரூபீஸ் நமக்கு प्रॉफिट இல்லையா அப்ப प्रॉफिटல நம்ம என்ன பண்ணுவோம் கேபிட்டல்ல ஆட் பண்ணிக்குவோம் இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம் நம்ம பே பண்ணல இல்ல முன்னாடி இப்ப நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம் ஃபுல் செட்டில்மென்ட் அப்படினு வருது இப்ப ராஜன் அவர்கிட்ட இருந்து ஃபுல் செட்டில்மென்ட்ல நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம் ராஜன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம அவருக்கு சேல் பண்ணிருந்தோம் 5400 வேல்யூ உள்ள கூட்ஸ் நம்ம 6000 க்கு சேல் பண்ணிருந்தோம் கிரெடிட்க்கு சோ கூட்ஸ்ோட ஆக்சுவல் பிரைஸ் பாத்தீங்கன்னா 5400 அப்ப ஸ்டாக்ல இருந்து என்ன பண்ணலாம் 5400-ஐ லெஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா நம்ம கடனா தான் வித்துறோம் நம்ம கிரெடிட்க்கு சேல் பண்ணிருந்தோம்னா சேல் யார்கிட்ட சேல் பண்ணிருக்கோமோ அவங்க நமக்கு டெப்டார் அப்படினு சொல்லிருக்கேன் டெப்டார்ன்ற காலம் கண்டிப்பா அசெட் உள்ள தான் வரணும் ஏன்னா அவங்க தான் நமக்கு பே பண்ண வேண்டியவங்க அசெட்ல நான் என்ன பண்ணிக்கிறேன் 6000 க்கு தான சேல் பண்ணிருக்கா அதனால 6000-ஐ ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ண உடனே 5400 வேல்யூ உள்ள கூட்ஸ் நான் 6000 க்கு வித்திருந்தா எனக்கு அந்த பேலன்ஸ் 600 என்னது ப்ராஃபிட் ஓகேவா ப்ராஃபிட்னு 600 ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அடுத்து நான் என்ன பண்றேன் அவங்க எனக்கு கேஷ் தராங்க நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன் ஃபுல் செட்டில்மென்ட் 6000 க்கு நான் சேல் பண்ணிருந்தேன் ஆனா அவங்க எனக்கு 5800 தான் கொடுத்திருக்காங்க சோ ஆக்சுவலா நான் எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்கேன் 5800 அத நான் கேஷ்ல ஆட் பண்ணிக்கிறேன் எப்பவுமே நம்ம ஃபுல் செட்டில்மென்ட்னா அவங்க அக்கவுண்ட்டை க்ளோஸ் பண்ணி விட்டுறணும் அவங்க நமக்கு எவ்வளவு தரணுமோ இல்ல நம்ம அவங்களுக்கு எவ்வளவு தரணுமோ அதே அமௌண்ட்டை மைனஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும் இப்ப மைனஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணா இங்க நமக்கு ஜீரோ கிடைச்சிருது நான் 600 ப்ராஃபிட் வரும்னு நினைச்சுதான் சேல் பண்ண அவங்க எனக்கு 200 கம்மியா கொடுத்திருக்காங்க சோ அந்த பேலன்ஸ் 200 எனக்கு ப்ராஃபிட் வராது இல்லையா அப்ப அது என்ன பண்ணணும் 200-ஐ கேபிட்டல்ல லெஸ் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஓகேவா அவுட்ஸ்டாண்டிங் என்னன்னா வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங் இல்ல சாலரி அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் என்ன அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்ற வேர்ட் அதாவது என்னென்ன அவுட்ஸ்டாண்டிங்னா நம்ம இன்னும் அந்த எக்ஸ்பென்சஸ் பே பண்ணல நம்மளுக்கு ஒரு செலவு இருக்கு அந்த செலவை நம்ம இன்னும் பே பண்ணவே இல்லை அப்படின்னு அர்த்தம் ஓகேவா செலவு எக்ஸ்பென்சஸ் கடன் எல்லாம் என்னது நம்ம லயபிலிட்டி சைட்ல ஓபன் பண்ணுவோம் அப்ப இந்த சைட்ல என்ன பண்ணோம் அவுட்ஸ்டாண்டிங் சாலரி அப்படின்ற ஒரு காலமும் ஓபன் பண்ணோம் பண்ணிட்டு இந்த 400 அமௌண்ட் அந்த அவுட்ஸ்டாண்டிங் சாலரியில 400-ஐ நம்ம ஆட் பண்ணிக்கும் இங்க ஆட் பண்ற மாதிரி கேபிட்டலையும் லெஸ் பண்ணிக்கணும் ஏன்னா நமக்கு அவுட்ஸ்டாண்டிங் என்னது எக்ஸ்பென்சஸ் அதனால நம்ம கேபிட்டல்ல லெஸ் பண்ணிக்கிறோம் அடுத்து ப்ரீபெய்டு ப்ரீபெய்ட்னா என்னன்னா அதுவும் எக்ஸ்பென்சஸ் தான் ஆனா என்னன்னா நம்ம முன்னாடியே பே பண்ணிட்டோம் இப்ப அவுட்ஸ்டாண்டிங்னா இன்ன வரைக்கும் நம்ம பே பண்ணவே இல்ல ப்ரீபெய்ட்னா என்னன்னா முன்னாடியே பே பண்ணிட்டோம் இப்ப நெக்ஸ்ட் மந்தோ அதுக்கு நெக்ஸ்ட் மந்தோ இருக்க வேண்டிய பே பண்ண வேண்டிய எக்ஸ்பென்ஸ் பிஃபோரா முன்னாடியே பே பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா நம்ம பிஃபோரா பே பண்ணிட்டோம்னா அது நம்ம கேஷ் நெக்ஸ்ட் மந்த் டியூ வந்தாதான் அது அவங்களுக்கு நம்ம பே பண்ண வேண்டிய எக்ஸ்பென்சஸ் அது வரைக்கும் அது நம்ம கேஷோ அதை அசட் சைட்ல ஓபன் பண்ணும் ப்ரீபெய்டு இருந்துச்சுன்னா அசட் சைட்ல காலம் ஓபன் பண்ணி அங்க அந்த அமௌண்ட் ஆட் பண்ற மாதிரி கேபிட்டல்லையும் ஆட் பண்ணிடணும் ஏன்னா நம்மளுடைய கேஷ் அது அசட் மாதிரி சோ கேபிட்டல்ல அந்த 100 ரூபீஸ் ஆட் பண்ணிடணும் சோ ஃபைனலா நமக்கு டவுட் எல்லாம் கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப இன்கமுக்கும் லாஸ்க்கும் கெயினுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருந்திருக்கும் இன்கம்னா என்ன லாஸ்னா என்ன கெயின் எதை கேபிட்டல் ஆட் பண்ணணும் எதை லெஸ் பண்ணணும் அப்படின்றது புரிஞ்சிருக்கும் அதாவது சேல் பண்ணி நமக்கு கிடைக்கிற இன்கமுக்கும் நம்ம ரெண்டா கமிஷனா ரிசீவ் பண்ற இன்கமுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சிருந்திருக்கும் சோ எல்லா டவுட்டும் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்ல இது தவிர்த்து வேற ஏதாச்சும் டவுட் இருந்தாலும்